வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் க்ரோஷேவும் ஹாஃப் டபுள் க்ரோஷேவும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்லிப் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்லிப் நாட் வந்து இப்படி போடணும்னு போன வீடியோவில் போட்டிருந்தோம். ஸ்லிப் நாட்டும் ஃபவுண்டேஷன் செயினும் ஸ்லிப் நாட் வந்து இப்படி ஃபிங்கரில் சுற்றிட்டு இப்படி சென்டரில் கொண்டாந்துட்டு நீடில் வந்து உள்ளே விட்டு இப்படி இழுத்தோன்னா ஸ்லிப் நாட். அதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் செயின் போடலாம். இது செயின் ஸ்டிச்சுன்னு நம்ம சொல்லுவோம். ஃபவுண்டேஷன் செயின் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணலாம். சிங்கிள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செயின் விட்டுட்டு இப்போ நம்ம நீடில் இருக்கிற செயினை விட்டுட்டு ஃபஸ்ட்டு செயின் இது, செகண்ட் இது. இந்த செகண்ட் செயின் உள்ள நீடில் உள்ளே விட்டு இந்த நீடில் இந்த நூலை இப்படி சுற்றி இப்படி உள்ளே கொண்டாந்தப்ப ரெண்டு லூப் வந்து நீடில் இருக்கும். திரும்ப நீடில் வந்து நூலை இப்படி சுற்றிட்டு இது வழியாக கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா சிங்கிள் க்ரோஷே. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நீடில் உள்ளே விட்டு இது உள்ளே இப்படி சுற்றிட்டு வரும்போது ரெண்டு லூப் வந்து நீடில் இருக்கும். திரும்ப வந்து இப்படி சுற்றி இது உள்ள ரெண்டையும் கொண்டு வரணும். இது சிங்கிள் க்ரோஷே. தேர்ட் சிங்கிள் க்ரோஷே. இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் இப்படி போட்டுக்கலாம். சிங்கிள் க்ரோஷ். லாஸ்ட் செயினுக்கு வந்துட்டோம். அதே சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஃபஸ்ட் ரோ நம்ம முடிஞ்சிருச்சு. இதுதான் ஃபஸ்ட் லைன். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் செயின் போட்டோம், அதுக்கு மேலே ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டிருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் லைன் எப்படி போனோன்னா செயின் ஒன் போட்டு, செயின் ஒன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ரோ கண்டினியூ பண்ணணும். எதுக்கு செயின் ஒன் போடுறோன்னா ரோ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வரணும். அதுக்காக இப்படி நம்ம ரோ செயின் போடாமல் நெக்ஸ்ட் ரோ போனோன்னா அது வந்து இந்த இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் பண்ணுறோன்னா அது வந்து ஸ்கொயர் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வராது, அந்த லைன் கோணலாக போகும், இப்படி போகும். அதனால தான் நம்ம செயின் ஒன் போட்டோன்னா அது ஸ்ட்ரைட்டாக போகும். செயின் ஒன் போட்டுட்டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணி இப்போ நம்ம இந்த ரோ டூவில் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நீடில் எப்போது நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த இதை யானை உள்ளே சுற்றிட்டு இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே இருக்குல்ல அது உள்ளே இப்படி உள்ளே விட்டு திரும்ப இந்த நீடில் அதில் இப்படி சுற்றிட்டு அது உள்ளே திரும்ப வரும்போது மூணு லூப் வந்து நீடில் இருக்கும். திரும்ப நீடில் இந்த யானில் இவர் சுற்றி சுற்றிட்டு இந்த மூணு லூப் வழியாக வெளியே கொண்டு வரணும். இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. செகண்ட் செயின்குள்ளே பண்ணலாம். செகண்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே. நீடில் இவர் சுற்றி சுற்றிட்டு செகண்ட் சிங்கிள் க்ரோஷே உள்ளே போய் திரும்ப நீடில் அது ரேப் பண்ணிவிட்டு இது வழியாக திரும்ப வெளியே வரும்போது மூணு லூப் வந்து நீடில் இருக்கும். திரும்ப ஒரு சுற்றி சுற்றி இந்த மூணு லூப் வழியாக நம்ம வெளியே கொண்டு வரணும். சுற்றி தேர்ட் சிங்கிள் க்ரோஷே உள்ளே விட்டு இருக்கும். மூணு லூப் இருக்கும். திரும்ப நீடில் ஒரு ரேப் பண்ணி இந்த மூணு நீடில் மூணு லூப் வழியாக கொண்டு வரும்.
இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே செகண்ட் ரோல போட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டபுள் க்ரோஷேவும் ட்ரிபிள் க்ரோஷே என்னன்றதை நம்ம பார்க்கலாம்.